இன்று தொடங்குகிறது 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலையில் துவக்க விழா. மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். வெளிநாட்டு வீரர் வீராங்கனைகள் தொடர்ந்து தமிழகம் வருகை. இரண்டு நாள் பயணமாக இன்று பிற்பகலில் சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்கிறார். செஸ் போட்டியின் தொடக்க விழாவிற்காக சென்னை வருவதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தேன். தமிழ்நாட்டில் செஸ் போட்டி நடைபெறுவது நமக்கு மிகப்பெரிய பெருமை என பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவு. பிரதமர் மோடியின் சென்னை வருகையை முன்னிட்டு இன்று சென்ட்ரல் பிராட்வே செல்லும் சாலை வழித்தடங்களில் மாற்றம். போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியையொட்டி நடத்தப்பட்ட சதுரங்க போட்டி வெற்றி பெற்ற 150 அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பு விமானம் மூலம் சுற்றுலா. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோட்டில் ISIS அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி கைது. 26 மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்தனர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓட்டம். காவலரின் இருசக்கர வாகனத்தையும் திருடிச் சென்றார். குற்றால மெயின் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. அதிகளவில் தண்ணீர் வருவதால் பழைய அருவி பிரதான அருவிகளில் குளிக்க தடை. நீதிமன்ற தடையை மீறி தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்ய உதவி. தென்காசி, நெல்லை சார் பதிவாளர்கள் உள்ளிட்ட 22 பேர் பணியிடை நீக்கம். திருச்சியில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்கச் சென்ற நடிகர் அஜித் இரவிலும் திரண்டிருந்த ரசிகர்களை நேரில் பார்த்து மகிழ்வித்தார். தமிழக அரசு பேருந்தை கேரள மாநிலம் தேக்கடிக்குள் செல்ல கேரள வனத்துறையினர் அனுமதி மறுப்பு. விவசாயிகள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அடமானம் வைத்த நகைகளை திரும்பத் தராத கூட்டுறவு சங்கம் முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி மாநிலங்களை கைப்பற்றும் வேலையை பாஜக அரசு செய்து வருகிறது. மேற்கு வங்க முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி விமர்சனம். இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது சகோதரர் பசில் ராஜபக்ச இருவரும் நாட்டை விட்டு வெளியேற விதிக்கப்பட்ட தடை. ஆகஸ்ட் 2 வரை நீட்டிப்பு. ஜெர்மனியைச் சேர்ந்த லுஃப்தான்சா விமான நிறுவனத்தின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். 1000-க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி.